வணக்கம். இன்றைக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருக்கும் மாதவிடாய் பிரச்சனையை சீராக்க உதவும் சிறந்த மருத்துவ முறையை பற்றி பார்க்கலாம். பெண்களுக்கு மாதம் வரக்கூடிய மாதவிடாய் நிகழ்வில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பாதிப்படைய செய்கிறது. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சரியாக வராத பொழுது ஒரு சிலருக்கு உடல் பருமன், கருப்பை கட்டிகள் போன்ற பலவித பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஹார்மோன் மாற்றங்கள், ஊட்டச்சத்து குறைபாடு, மன அழுத்தம், கருப்பை கட்டிகள், ஆரோக்கியமற்ற உணவு முறைகள் போன்ற பலவித காரணங்களால் இந்த மாதவிடாய் சுழற்சியில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு இந்த சீரற்ற மாதவிடாய் பாதிப்பை ஒழுங்குபடுத்தும் ஒரு அற்புத தேநீரை எப்படி தயார் செய்வது, எப்படி பயன்படுத்துவது, அதன் பயன்கள் என்ன என்று இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக வராமல் இருக்கும் மாதவிடாயை சீராக்க தேவையான பொருட்கள் சீரகம் மற்றும் மல்லி விதைகள். இந்த இரண்டு பொருட்களுமே உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. குறிப்பாக கருப்பையில் தேங்கும் தேவையற்ற கழிவுகளை நீக்கி மாதவிடாய் சுழற்சியை சீராக்கும் தன்மை கொண்டது. ஒரு ஸ்பூன் சீரகம் மற்றும் ஒரு ஸ்பூன் மல்லி விதைகளை எடுத்து 2 டம்ளர் நீர் ஊற்றி கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் வடிகட்டி நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இவற்றில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து மிதமான சூட்டில் காலை வெறும் வயிற்றில் அருந்த வேண்டும். இதே போன்று தயார் செய்து இரவு உணவிற்கு பின்பும் அருந்த வேண்டும். குறிப்பாக மல்லி விதைகளை பயன்படுத்தும் பொழுது சிறிய அளவில் இருக்கும் நாட்டு மல்லி விதைகளாக இருப்பது இன்னும் நல்லது. இவ்வாறு இந்த சீரகம் மல்லி விதை கஷாயத்தை தொடர்ந்து அருந்தும் பொழுது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த மாதவிடாயை வரச் செய்யும். கருப்பையில் உள்ள கழிவுகள், நச்சுக்களை வெளியேற்ற உதவும், கருப்பையை பலப்படுத்த உதவும். செரிமான கோளாறுகள், வாய்வு தொல்லை, பசியின்மை, அஜீரணம் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளை குணமாக்கச் செய்யும். உடலில் உள்ள பித்தத்தை தணிக்கும். குடல், கல்லீரல், இதயம், சிறுநீரகம் போன்ற உடல் உள் உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும். இத்தேநீரை தைராய்டு பாதிப்பு இருப்பவர்கள், உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்களும் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு மாதவிடாய் பிரச்சனைக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது இந்த தேநீர். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.